வணக்கம். இன்று டிசம்பர் 26, 2018. மிஸ்டர் செய்நியூஸ் வழங்கும் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். திருவள்ளூர் அருகே ராஜாஜிபுரம் பகுதியில் விஜய் அசோசியேட்ஸ் என்னும் வருமானம் மற்றும் சொத்து வரி சம்பந்தமான தனியார் ஆலோசனை மையத்தில் அலுவலக பூட்டை உடைத்து 1,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முகநூல் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாயை குத்திக் கொன்ற தேவி பிரியாவிற்கு மூளையாக செயல்பட்ட அவரின் காதலன் சுரேஷ் ஆந்திராவில் பதுங்கியிருந்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை அருகே உள்ள முக்கரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்டது அண்ணாவரம் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் வரதன். இவரது மகள் சிவகாமி. இவருக்கு 35 வயது ஆகியும் இன்னும் திருமணமாகவில்லை. திருமண இயக்கத்தில் இருந்த சிவகாமி நேற்று கிராம எல்லையில் உள்ள தோப்பிற்கு சென்றுள்ளார். அங்கு உள்ள வேப்ப மரத்தில் தன்னுடைய சேலையால் தூக்கு போட்டு கொண்டுள்ளார். அப்பொழுது அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் சிவகாமி தூக்கு போட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர். இதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று சிவகாமியை மீட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிவகாமி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து ஊத்துக்கோட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்துக்களை தவிர்க்க சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்ட இடங்களில் எச்சரிக்கை பலகை மற்றும் ஒளிரும் விளக்குகள் வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுவாயல் பகுதியில் இருந்து பழவேற்காடு சாலையை இணைக்கும் வகையில் இருவழி சாலையாக விரிவுபடுத்தப்படுகின்றது. விரிவாக்கம் செய்யப்பட்ட இடங்களில் சாலையின் மத்தியில் கான்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. ஏலியம்பேடு முதல் புதுவாயல் வரை விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. அப்பகுதியில் இருவழி சாலைகள் அமைந்துள்ளது. அதே சமயம் சின்ன காவனம் முதல் ஏலியம்பேடு வரை செல்லும் சாலை ஒருவழி சாலையாக உள்ளது. அங்கு விரிவாக்க பணிகள் துவங்கப்படவில்லை. இந்நிலையில் ஒருவழி சாலையும் இருவழி சாலையும் இணையும் இடத்தில் எவ்வித எச்சரிக்கை பலகை மற்றும் ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்படாமல் உள்ளது. இதனால் சின்ன காவனத்தில் இருந்து புதுவாயல் நோக்கி செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது. எனவே அந்த இடங்களில் எச்சரிக்கை பலகை மற்றும் ஒளிரும் விளக்குகள் வைக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். திருத்தணி அடுத்த தெக்கலூர் பகுதியில் செல்லும் நந்தி ஆற்றிலிருந்து சில அரசு அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருத்தணி போலீசார் நேற்று மாலை தெக்கலூர் ஏரிக்கரையில் வாகன தணிக்கை நடத்தினர். அப்பொழுது டிராக்டர் ஒன்று வேகமாக வந்தது. சந்தேகத்தின் பேரில் போலீசார் டிராக்டரை மடக்கிய பொழுது அதன் ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றார். போலீசார் டிராக்டரை சோதனை செய்ததில் அதில் அனுமதியின்றி மணல் அள்ளிவந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட சென்னை கொடுங்கையூர் ஆர்வி நகரை சேர்ந்த நிதிஷ்குமார் என்ற இளைஞன் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மழை பொழிய வாய்ப்பில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம். நன்றி.